ده حديث لا الحديث السابع عشر عن أبي على شداد بن أوس رضي الله تعالى عنه عن رسول الله صلى الله عليه وسلم قال إن, إن الله كتب الإحسان على كل شيء فإذا قتلتم فأحسنوا القتلة وإذا ذبحتم فأحسنوا الذبحة آه الذبحة வல் வல்யூஹித் அஹதுக்கும் அஹதக்கும் வல் வல்யூஹித் அஹதுக்கும் ஷஃப்ரத வல்யுஹ் முஸ்லீம் ஷத்தாது அவுஸ்ரதி அல்லாஹூ அவர்கள் நபி அவர்களை தொட்டும் அறிவிக்கிறார்கள் நபி அவர்கள் கூறியதாக அல் இன்னல்லாஹல் அலா குல்லிஷை அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தின் மீதும் எஹ்சான் கருணை காட்ட வேண்டும் என்பதை அல்லாஹ் கடமையாக்கி விட்டான் நீங்கள் கொன்றால் அதையும் நல்ல முறையில் கொள்ளுங்கள் நீங்கள் அறுத்தால் பலியிட்டால் அறுத்தால் அதையும் நல்ல முறையில் அறுத்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு பிராணியை அறுக்கும்போது உங்களுடைய கத்தியை நன்றாக கூர் கூர்மையாக கூறாக்கி கொள்ளட்டும் அவரை அதை அறுக்கும்போது அந்த அந்த பிராணியுடைய பிராணி வந்து என்ன செய்யட்டும் கஷ்டப்படாமல் ஈஸ் அதாவது இலகுவாக அதனுடைய உயிர் அது போகட்டும் போகட்டும்னு சொல்லுவாங்க அதாவது நல்ல முறையில் நீங்கள் அறத்தீங்கன்னு சொன்னால் அது என்ன செய்யும் அதுக்கு ரொம்ப நோவுகள் இல்லாமல் குறுகிய நேரத்தில் அதை என்ன செஞ்சிடும் தன்னுடைய உயிர் போய் அதுவும் அதாபு செய்யப்படாமல் உங்களுடைய நோக்கத்தையும் நிறைவேற்றி கொள்ளலாம் என்ற செய்தியை சல்லாஹ் அவர்கள் சொல்கிறாங்க இந்த ஹதீதில் இருந்து நமக்கு விளங்கக்கூடிய ஒரு சு ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா இஸ்லாம் வந்து மற்றவர் மீது மற்ற பொருள்கள் மீது நீங்கள் கருணை காட்ட வேண்டும் என்பதை கடமையாக்கி இருக்கிறது கருணை என்ற ஒன்று நமக்கு இருக்கணும் கருணை உள்ளவர்களாக நாம் இருக்க வேணும் அல்லாஹால சொல்கிறான் வக்கதார் அபு கல்லா சா அபுது இல்லா ஐயா வபில் வாலிதெய்னி எஹ் அல்லாஹ் உங்களுக்கு தீர்ப்பளித்து விட்டான் அவனை அன்றி இவர் யாரை நீங்கள் வணங்கக்கூடாது என்றும் வபில் வாலிதெய்னி எஹா பெற்றோருடன் கருணை காட்ட வேண்டும் என்றும் எஹான் பெற்றோருக்கு என்ன செய்ய வேண்டும் கருணை காட்ட வேண்டும் அதே போல அல்லாஹாலா சொல்லான் அஹ்சன் கமா அஹ்சன் அல்லாஹு இலை உங்களுக்கு அல்லாஹு தாலா நல்ல பொருளை தந்திருக்கிறான் அல்லாஹ் உங்கள் மீது காட்டிய கருணை போல அல்லாஹ் உங்களுக்கு கருணை காட்டியது போன்று நீங்கள் மற்றவர்களுக்கும் கருணை காட்டுங்கள் தேவைப்படக்கூடியவங்களுக்கு நீங்களும் உதவி செய்து அந்த கருணையை வெளிப்படுத்துங்க அப்போ கருணை என்ற ஒன்றை அல்லாஹுக்கு சுபஹாலா எல்லா அனைத்து மக்கள் மனிதர்கள் மட்டுமல்ல பிராணிகள் உட்பட அனைத்து விஷயத்தோடு நீங்கள் என்ன செய்யுங்க கருணையை நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தாலா உங்களுக்கு என்ன செய்து விட்டான் கடமையாக்கிவிட்டான் கத்தபல்லி ஹசான அலா குல் இஷை என்று சொல்லிவிட்டு சல்லல்லாம் அலி வசலம் என்ன செய்கிறாங்கடா இங்க உதாரணம் தான் சொல்லுவாங்க பின்னால் இதுதான் அந்த கருணை என்ற ஒரு வடிவம் அல்ல பின்னால் சொல்லக்கூடியது அந்த கருணைக்கான ஒரு இது ஒரு வடிவம் மட்டுமல்ல இது இதுதான் ஒன்று யஹசான் என்றால் இதுதான் நன்றில்லை ரசூல்லாயி சல்லாஹலம் அந்த யஹசானுக்கு கருணைக்கு உதாரணமாக சொன்னது என்ன சொன்னாங்க நீங்கள் ஒன்றை கொள்வதாக இருந்தால் அதையும் என்ன செய்யுங்க கண்ணா என்று சொல்லி என்ன செய்யாதீங்க அதை ஒரு சித்திரவதை செஞ்சு கொள்ளாதீங்க உதாரணமாக ஒரு வெறிநாய்ன்னு சொல்லுவோம் நாய் வெறி பிடித்த நாய்ன்னு சொல்லுவோம் இல்லவா அதை கூட நீங்கள் கொள்வதாக இருந்தால் அப்போ அதை கொல்லாமா இல்லையா அதை நம்ம இஸ்லாம் மட்டும் சொல்லலை உலகத்தில் உள்ள எல்லா நாடும் அதை செய்யும் வெளிப்படுத்த நாயை கொல்லுவாங்க அதையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது சித்திரம் அதை செய்து என்ன செய்ய வேண்டாம் கொல்ல வேண்டாம் அதை அதாவது அதாவது அதனுடைய உயிர் சீக்கிரமாக போகக்கூடிய முறையில் அது பெரிய நோவை உணரக்கூடிய முறையில் நீங்கள் என்ன செய்யாதீங்க கொல்லாதீங்கன்னு சொல்லாங்க சல்லா சொல்லு பார்த்தீங்களா அதை கூட ஒரு பாம்பை கொல்றீங்க அதை கூட என்ன செய்யணும் அங்கேயும் நீங்கள் நல்ல முறையில் அதை கொள்ள வேண்டும் உதாரணமாக எப்படி செய்யலாம் ஷூட் பண்ணுங்க ஷூட் பண்ணி சீக்கிரமாக உயிர் போகிறது அல்லது கரண்ட் ஷோட் அல்லது நஞ்சு கொடுத்து சீக்கிரமாக அதாவது உயிர் அதனுடைய உயிர் சீக்கிரமாக போகக்கூடிய முறையில் அதனால் எல்லா நாயையும் நம்ம கொல்ல இல்லை அப்படி சொல்லிக்கிறா இஸ்லாம் எல்லா நாயையும் இஸ்லாம் கொல்ல சொன்னதா இல்லை அப்போ அந்த பிராணியை கூட நீங்கள் என்ன செய்கிறீங்க கொள்வதாக இருந்தால் அங்கேயும் நல்ல முறையை பயன்படுத்துங்க சரி இஸ்லாம் நமக்கு உண்ணக்கூடிய பிராணிகளை அறுத்து அறுப்பதற்கு அனுமதித்திருக்கிறது இல்லையா ஆடு மாடு ஒட்டகம் கோழி பறவைகள் என்று உண்ணக்கூடிய அதையும் என்ன இஸ்லாம் என்ன சொல்கிறது நல்ல முறையில் நீங்கள் அந்த 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 பிராணியை அறுக்க வேண்டும் அது மிகு மிச்ச நேரம் உயிர் பிரிவதற்கு போராடக்கூடாது குறுகிய நேரத்தில் உயிர் போக வேண்டும் என்பருக்கு சல்லல்லா அலிஸ்வல்ல நமக்கு காட்டி தந்த வழியை பாருங்கள் உங்களோட அறுக்கிற கத்திரிக்கிதே அதை நல்லா என்ன செய்யுங்க நல்லா கொள்ளுங்க கூறான கத்தியை கொண்டு அறுக்கணும் அதே போல் அந்த பிராணி அதிக நேரங்கள் உயிர் பிரிவதற்கு போராடக்கூடாது குறுகிய நேரத்தில் அந்த அறுக்கிற வழியை உணராத அளவுக்கு அதை என்ன செய்யணும் அது உயிர் பிரிய வேணும் அதே போல் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த அறுக்கிற எந்த பிராணியை அறுக்க போகிறோமோ அந்த பிராணியை அறுக்கிறதுக்கு முன்னால் அந்த பிராணிக்கு முன்னால் கத்தியை தீட்டக்கூடாது அந்த அந்த பிராணிக்கு முன்னால் கத்தியை காட்டக்கூடாது சரி என்ன செய்வாங்கன்னா ஒரு பத்து ஆட்டை ஒரு பத்து மாட்டை ஒரு இடத்துக்கு அறுப்பாங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும் அதில் விரண்டு ஓட பார்க்கும் கோழிகளை அறுக்கும்போது அப்படி அறுப்பாங்க ஏன்னா அந்த வேலை செய்கிறவங்களுக்கு அந்த கருணையே இல்லாமல் போயிடும் ரசூல்லா சல்லாஸ்லம் ஒரு நபித்தோழர் ஒரு ஆட்டை அந்த ஆட்டுடைய காதை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் கத்தியை கொண்டு போனதை பார்த்து செல்லான்னு சொன்னாங்க அந்த அந்த உயிருக்கு அந்த ஆட்டுக்கு இரண்டு மரணத்தை நீ கொடுக்க போகுண்டாயா என்று சொன்னார்கள் ஏற்கனவே அது அது துடித்து கொண்டு வருகிறது பிறகு அறுக்கப்போகிறாய் அப்போ இஸ்லாம் மனித உரிமை மட்டுமல்ல மிருகத்தின் உரிமையை கூட வாங்கி கொடுத்துருக்கிறது சல்லல்லா அல்ல இஸ்லாம் உடைய காலத்தில் ஒரு ஒட்டகம் ஒட்டகம் பேசியது இது நபி அவர்களுடைய மஜித ஒன்று அதற்கு அதிகமான சுமை ஏற்றுவதாகவும் அதற்கு சரியான முறையில் உணவுகளை கொடுக்காமல் இருந்த அந்த அந்த உரிமையாளரை பற்றி சல்லல்லா அலுவலம் அவர்களிடத்திலே அந்த ஒட்டகம் முறையிட்டது சல்லல்லா அவர்கள் அந்த ஒட்டகத்தின் உரிமையாளரை அழைத்து அவருக்கு சொன்னாங்க இதுக்கு உணவை சரியாக கொடு இதுக்கு முடிந்த அளவு என்ன செய் பாரத்தை சுமத்து அதுக்கு முடியாமல் சுமத்து அது இழுக்குமா சில இந்த உரிமையாளர்கள் வண்டின் மாடு கரத்தைகள் வைத்து கொண்டு என்ன செய்வாங்கன்னா அந்த வண்டியில் கரத்தை என்ன செய்வாங்க அந்த மாடு சுமக்க முடியாத இழுக்க முடியாத சுமையை ஏற்றி விட்டு அதை இழுத்துட்டு போகிறதுக்காக சொல்லுவாங்க அடிப்பாங்க அது போக மறுத்துவிட்டால் நல்லபோட்டு அடிப்பாங்க எந்த அளவுக்கு அடிப்பாங்கன்னு சொன்னால் அது கீழே விழுந்து படுக்கும் அளவுக்கு சரி என்ன செய்வாங்க நெருப்பு நெருப்புக்கீழ வைப்பாங்க அந்த வாழை கடிப்பார்கள் ஏய் எழுந்து போ எப்படி போகும் ஹராம் இன்று அந்த அந்த மாதிரி மிருகங்கள் மீது அதிக சுமைகளை சுமத்தினால் அதற்கென்றே ஒரு டிபார்ட்மெண்ட் வைத்திருக்கிறாங்க தடுத்து விட்டார்கள் மிருகவதை என்று சொல்லி மனிதர்களுக்கு மட்டுமல்ல உரிமை மிருகத்துக்கும் உரிமை இருக்கிறது மிருகத்தையும் உரிமை முறக்கூடாது சல்லல்லா அலே சொல்லம் அவர்கள் ஒரு பெண் இன்னொரு வாரத்தில் ஒரு ஆண் ஒரு ஒரு பெண் பனு உடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு பெண் தவறான நடத்தை உள்ள ஒரு பெண் தன்னுடைய தாகத்தை கொள்வதற்காக தண்ணீரை குடித்து விட்டு வந்தபோது இன்னும் ஒரு நாய் அங்கே தாகத்தில் இருப்பதை பார்த்து அந்த நாய்க்கு தண்ணீர் புகட்டினார்கள் அல்லாஹு தாலா அந்த பெண்ணுடைய பாவத்தை மன்னித்தான் என்று வருகிறது இன்னொரு ஆண் கிணற்றில் இறங்கி தண்ணியை கொடுத்தார் குடித்து விட்டு வந்தபோது அந்த கிணத்தை சுத்தி அந்த ஈர மண்ணை ஒரு நாய் நக்கிக் கொண்டிருக்கிறது அதாவது தாகத்தினால் இப்போ எனக்கு வந்த தாகத்தை போன்று இந்த நாய்க்கும் வந்திருக்கின்றது என்று அந்த அந்த நாய் மீது கருணை காட்டி தன்னுடைய சப்பாத்து சப்பாத்தில் இந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த நாய்க்கு ஊற்றினார் அல்லாஹ் தால அவருடைய அவருக்கு அவருடைய பாவங்களை மன்னித்து அவரை சுவரக்கத்துக்கு அனுப்பினார் அப்படிங்கிற செய்தி அது மாதிரி அந்த பெண்ணும் வருகிறது அப்போது ஒரு நாய் இப்போ சகாபாக்கள் கேட்டாங்க நாய்க்கு கருணை காட்டினாலும் நன்மையா ல்லாம் சொல்லாங்க உயிருள்ள எந்த பிராணிக்கு கருணையாட்டினாலும் நன்மைதான் அதே போல சல்லல்லா அலுவலம் அவர்கள் இன்னொரு செய்தியை சொன்னாங்க ஒரு பெண் ஒரு பூனையை கட்டி வைத்திருந்தால் அந்த பூனைக்கு தான் உணவு கொடுக்கவும் இல்லை அந்த பூனை அந்த பூனை சென்று வெளியில் சென்று உணவு தேடும் அளவுக்கு அவிழ்த்து விடவும் இல்லை அப்படியே அந்த அந்த பூனை என்ன செய்து விட்டது பசியால் விட்டது அல்லா நரகத்தை கொடுத்து அந்த பெண்ணை தண்டித்தான் அப்ப நாய் என்று சொல்லக்கூடிய பிராணி இஸ்லாத்திலே கொஞ்சம் தூரமாக வைத்து என்ன பார்க்க வேண்டிய பிராணி நாய் நக்கினால் ஏழு முறை அந்த ஒரு பாத்திரத்தை நக்கினால் ஏழு முறை கழுக வேண்டும் ஒரு முறை மண்ணை போட்டு கழுக வேண்டும் மூன்று நோக்கத்துக்கு இல்லாமல் நம்முடைய வீட்டிலே நாயை வளர்த்தால் ஒவ்வொரு நாளும் எத்தனை நன்மை குறையும் ஒரு கீராத்து நன்மை குறையும் ஒரு கீராத்தினால் ஒரு பெரிய மலையளவு இல்லையா அப்படி சொல்லப்பட்ட என்னது அந்த பிராணி அதற்கு தண்ணி புகட்டுவது சோர்க்கம் செல்லக்கூடிய அமலன்னு சொன்னாங்க அப்போ கருணை 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 இருக்கிறது எல்லா எல்லா பொருளும் மீதும் என்ற ஒன்றை ஒவ்வொன்றும் கடுமையாக்கி விட்டான் ஒரு ஒரு பெரிய தான் யாரோடு காட்ட வேண்டும் பெற்றோரோடு இல்லா வபில் அதிலே நம்ம ஒவ்வொருவரும் கவனம் ஆகிக்கணும் நம்மை பெற்று வளர்த்த பெற்றோர் மீது நம்மை பெற்று வளர்த்த வயிற்றில் சுமந்து பத்து மாதம் பெற்றெடுத்து பாலூட்டி தாலாட்டி நம்மை என்ன குளிப்பாட்டி ஒழுக்கம் கற்பித்து மார்க்கம் கற்பித்து கல்வி கற்பித்து நம்மை ஆளாக்கிய அந்த தாயையும் தந்தையையும் ஒரு காலமும் என்ன செய்யக்கூடாது மறக்கக்கூடாது அல்லா அன்றி வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்று தீர்ப்பளித்திறப்பு அடுத்ததாக அல்ல சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா பெற்றோருக்கு கருணை காட்ட வேண்டும் என்று இதுக்கு இதுக்கு உலமாக்கள் என்ன சொல்லுவாங்கடா உலகத்தில் இஸ்லாத்தில் ஏகத்துவத்துக்கு அடுத்ததாக உள்ள ஒரு பெரிய ஒரு இபாதி தண்டா என்னது பெற்றோருக்கு கருணை காட்டுவது அதே போல பாவங்களில் ஆக பெரிய பாவம் எது எதுக் ஆக பெரிய பாவம் சிறுக் சிறுக்குக்கு அடுத்த பெரிய பாவம் எது பெற்றோருக்கு மாற சேர்த்து இபாதத்தில் ஆகப்பெரிய இபாதத் ஏகத்துவம் தௌஹீத் அல்லாஹ் மாத்திரம் வணங்க வேண்டும் அவன் நன்றி வேறு யாரையும் வணங்கக்கூடாது அதுக்கு அடுத்ததாக உள்ளது எது பெற்றோருக்கு கருணை காட்டுவது கட்டுப்படுவது பாவத்தில் ஆகப்பெரிய பாவம் எது சிறுக்கு அதுக்கு அடுத்த பாவம் பெற்றோருக்கு மாறு சிறு சரி நம்ம அதுக்கு வரல அப்போ நாங்கள் வந்து சரி என்ன கருணை என்ற உண்டு எல்லா படைப்புகளோடும் இருக்கணும் இது கடமையாக்கப்பட்ட விஷயம் அல்லாஹு தாலா மெதுவாக மெருதுவாக எல்லா மக்களோடும் நடக்க சொல்லான் எல்லா பிராணிகளோடும் நடக்க சொல்கிறான் செல்லல்லா அலுவலம் அவர்கள் அதிகமான அவருடைய அந்த கற்றுக் கொடுக்கும் முறையில் உதாரணத்தை சொல்லி கற்றுக் கொடுக்குறது உதாரணத்தை சொல்லி கற்றுக் கொடுக்குறதுக்கு இதோ சீக்கிரம் பார்த்திங்க இங்கே செல்லல்லா அலுவலம் அவர்கள் என்னது நமக்கு கருணையை நல்லா கடமையாக்கி இருக்கிறான் ஒவ்வொரு விஷயத்தில் அப்படி சொன்னவங்க உதாரணம் சொன்னாங்க அதுக்கு என்ன கொல்லுவதையும் அறுப்பதையும் அவ படித்து கொடுக்கும்போது ஒன்று சொல்லிக் கொடுக்கும்போது விளங்காதவர்களுக்கு குறிப்பாக எல்லோருக்கும் ஒன்றா ஒன்று தான் விளங்காதவங்களுக்கு மிக முக்கியமானது முக்கியமானது உதாரணங்காட்டி சொல்லிக் கொடுப்பது பில் மிசால் சத்தல் ஹல் மக்கால் உதாரணம் சொல்வதன் மூலமாக சொல்லப்பட்ட செய்தியை ஈஸியாக விளங்க வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற செய்தியை பல ரசோல்லா இல்லாஹுடைய பல படித்து கொடுக்கும் முறையில் நாம் பார்த்துருக்கிறோம் இதுவும் ஒன்று அடுத்தது இந்த ஒரு செய்தியை நாம் இங்கே விளங்கிக் கொள்வோம் அரு ஒரு பிராணியை அறுக்கும்போது ஒரு பிராணியை அறுக்கும்போது நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்று சொன்னால் அது அறுக்கிறவர் அந்த அறுப்பதுக்கு தகுதி உள்ளவராக அறிக்கணும் அப்படின்னா என்ன அவர் முஸ்லீம் அறிக்கணும் அறுக்கிறவர் யார் அறிக்கணும் அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும் முஸ்லீம் இல்லாதவர் அறுத்தால் சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாது சரி யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அறுத்தால் சாப்பிடலாமா ஆ யூதர்கள் கிறிஸ்தவர்கள் ஒன்று முஸ்லீம் அடுத்தது அஹல் கிதாப் அடுத்தது அகல் கிதாப் வேதம் கொடுக்கப்படுவாங்க அடுத்தது யாரு அஹல் வசனியா அதாவது விக்கிரகங்களை வணங்குறவர்கள் இப்போ முஸ்லீமுக்கும் விக்கிரகங்களை வணங்குறவங்களுக்கு மடையில் உள்ளவங்க யாரு அஹல் கிதாப் அஹல் கித்தாப் யாரு யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அதாவது மூசா அலி இஸ்லாம் அவருடைய கௌமும் ஈசா அலி இஸ்லாமுடைய கௌமும் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டது தௌராத்ங்கிற வேதம் கொடுக்கப்பட்டது ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு இஞ்சியிலங்கிற வேதம் கொடுக்கப்பட்டது இவங்களுக்கு சொல்வது என்ன அஹலுல் கிதாப் கிதாப் கொடுக்கப்பட்டவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் சுரத்துல் மாயுதாவுடைய ஐந்தாவது ஆயத்திலே சொல்கிறான் ஹில்லும் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடைய உணவு உங்களுக்கு ஹலால் உங்களுடைய உணவு அவர்களுக்கு ஹலால் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு இங்கே வே உணவு என்பதை இபுனா அப்பா சொல்லும்போது சொல்லும் போது அவர்கள் அறுத்தவைகள் அவங்க அறுத்தவைகள் உங்களுக்கு இது ஒரு புதுசாக கூட இருக்கலாம் என்ன அன்றைக்கு வித்தியாசமாக பேசிட்டிருக்கிறார் அன்றைக்கி மௌலவி இல்லைவா முதல் க முதல் தலையங்கமும் வித்தியாசமாக இருக்குது இதுவும் வித்தியாசமாக இருக்கணும் நான் சொல்லல யார் சொன்னது அல்லாஹ் சொன்னது சூரத்துல் மா ஐந்தாவது ஆயிடுச்சு அஞ்சில் அஞ்சு அஞ்சில் அஞ்சு வீட்டில் படித்து பாருங்கள் அளவுக்கு அல்லாஹ் சொல்லான் அவங்களுடைய மனி அவங்களுடைய பெண்களையும் திருமணம் திருமணம் செய்யலாம் அவங்களுடைய பெண்களும் உங்களுக்கு என்று அல்லா சொல்கிறான் ஆனால் எங்களுடைய பெண்கள் அவங்களுக்கு ஹலால் இல்லை அவங்க இஸ்லாத்தியத்துக்குள் வரைக்கும் எப்ப இது அவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்களாக இருந்தால் பிஸ்மி சொல்லணும் பிஸ்மில்லா சொல்லணும் யாராக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் பிஸ்மில்லா சொல்லணும் வேதம் கொடுக்கப்பட்டவங்க வேதம் கொடுக்கப்பட்டவங்க யார் முசா அலை இஸ்லாமர்களுக்கும் ஈசா அலே அவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட அந்த வேதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் சரியா அந்த வேதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இப்போ இருக்கிறாங்களா அப்போ இப்போ இல்லை அப்படி இருந்தால் அவர்கள் பிஸ்மில்லாஹி சொல்லி அறுத்தால் சாப்பிடலாம் நான் சொல்லலை நல்லா சொல்கிறாங்க அடுத்தது அறுக்கக்கூடிய முறையில் நம்ம கவனிக்க வேண்டியது அறுக்குறவர் பிஸ்மி சொல்லி அறுக்கணும் இப்போ முதல்ல முஸ்லீம் அரைக்கணும் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அந்த வேதத்தை பின்பற்றியிருந்தால் இந்த இப்போ தானே அவங்க வேதத்துக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க வேதங்கள் மாற்றப்பட்டு விட்டது அந்த உண்மையான வேதம் இருந்து அதை பின்பற்றினார் அறுக்கிறவர் என்ன செய்யணும் பிஸ்மில்லாஹி என்று சொல்லி அறுக்க வேண்டும் அடுத்தது அறுக்கும்போது கட்டாயமாக அறுபட வேண்டியவைகள் அறுக்கும்போது கட்டாயம் அறுபட வேண்டியவைகள் அதில் அறுபட வேண்டியவைகளில் தொண்டை தொண்டை குழாய் என்ன குரல் குரல் வளன்றிவிங்கண்ணா குரல் அது ரெண்டுக்கும் பக்கத்தில் வைக்கிற ரெண்டு நரம்புகள் அந்த தான் ரத்தம் போகிறது ஆட்டிலேருந்து ரத்தம் போகிறது அந்த நரம்பு மூலமாகத்தான் அடுத்தது எனது உணவு உணவு குழாய் உணவு குழாய் இப்போ எத்தனை சொன்னோம் மூணு அல்லது நாலு மூணு அல்லது நாலு ஒன்று குரல் குரல் வலை என்று சொல்லுவோம் அடுத்தது ரெண்டு நரம்பு இந்த ரெண்டு குரல் வலைக்கு பக்கத்தில் உள்ள ரெண்டு நரம்பு ஏன்னா அது அறுக்கப்பட்டால் சீக்கிரத்திலே ரத்தம் வழியாயிரும் உயிர் என்ன செஞ்சுருவோம் சீக்கிரம் போயிடும் அது ரெண்டும் கட்டாமல் அறுக்கப்பட வேண்டும் அடுத்தது என்ன உணவு குழாய் இந்த நான்கும் அறுக்கப்பட வேண்டும் அறுக்கப்பட்டால் அந்த அந்த பிராணி நமக்கு என்னது இஸ்லாமிய முறை பிரகாரம் அறுக்கப்பட்டது இப்படி இல்லாமல் ஒருவர் பிஸ்மி சொல்ல மறந்து விட்டார் பிஸ்மி சொல்ல மறந்து விட்டார் இந்த 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 பிராணியை சாப்பிடலாமா அல்லாஹ் சொல்லான் வலா த குழு மிம்ம பிஸ்மி சொல்லப்படாமல் அழுக்கப்பட்ட அலகி வரத்துள்ளாடைய நூற்றி இருபத்தி ஓராவது ஆயிரத்தி அல்லாவுடைய பேர் சொல்லப்படாமல் அறுக்கப்பட்டவைகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் உண்ண வேண்டாம் அது கெட்டது அப்போ பிஸ்மி சொல்லி தான் ஒரு ஆள் மறந்துட்டார் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது சரி அப்புறம் கேள்வி அறுத்தது மாடு அறுத்தது மாடு பெரிய ஒரு தொகை கொண்டது இப்போ என்ன செய்யறது இங்கே பார்க்க முடியாது அல்லா என்ன சொன்னான் பிஸ்மி சொல்ல படாமல் அறுக்கப்பட்டதை சாப்பிடக்கூடாது இதுக்கு அபுசைமின் ரஹமத்துல்லா அலி அவர்கள் அவங்க சொல்லாங்க இவரை என்ன செய்யுங்க இவரை இந்த ஒரு நஷ்டத்தை வைங்க இனிமேல் அவர் வாழ்க்கையில் மறக்க மாட்டார் இனிமேல் அவர் வாழ்க்கையில் மறக்க மாட்டார் ஆகவே பிஸ்மி சொல்லி கட்டாயம் அறுக்க வேண்டும் முஸ்லீமாக இருக்க வேண்டும் சொல்லப்பட்ட அந்த ப பகுதிகள் அறுக்கப்படும் முக்கியமாக அந்த வது ஜெயின் என்று சொல்லக்கூடிய அந்த ரெண்டு நரம்புகள் அறுக்கப்பட வேண்டும் இப்போ அடுத்த கேள்வி என்னென்னா இப்போ எல்லாம் வந்து பெரிய கோழி ஃபார்ம் வச்சுக்கிறாங்க ஒரு நாளைக்கு எத்தனை ஒரு லட்சம் கோழி அறுக்குறாங்க எப்படி பிசுமி சொல்கிறது இப்போ எப்படி எப்படி சாரி மன்னிக்கவும் மக்கள் அறுக்கிறது இல்லை கைகளாக அறுக்கிறது இல்லை மிஷினில் அறுக்குது இதுக்கு என்ன செய்கிறது இதுக்கு என்ன செய்யலாம் சொல்லி தான் அறுக்கணும் அதில் சந்தேகம் இல்லை ஷேக் அபுநூத் சைமீன் ரஹமத்துல்லா அலி அவர்கள் இதுக்கு என்ன விளக்குன்னு சொல்லுவாங்கன்னா பல இமாம்கள் பல விதமான விளக்குன்னு சொல்லாங்க உதாரணமாக ஒரு ஆயிரம் கோழி அந்த என்ன செய்யுது அந்த பெல்ட்டில் நிற்கிது இந்த ஆயிரம் கோழி இவர் பார்க்குறார் இப்போ இவர் பிஸ்மி சொல்கிறார் பிஸ்மின்னு சொல்லி அந்த மிஷினை ஸ்டார்ட் பண்ணுறார் இப்போ இது என்ன இவ்வளவுக்கும் போதுமானது இவ்வளவுக்கும் போதுமானது என்று இமாம் ஷேக் அபுநாத் சைமீன் ரஹமத்துல்லா அலியாவுங்க சொல்லாங்க அது மாதிரி லஜினுத்து தா இமா சவுதியில் இருக்கக்கூடிய ஃபத்துவா குழும் என்ன இதே ஃபத்துவாக கொடுத்துக்கிறாங்க ஆனால் அவர் ஆரம்பத்தில் அதை செய்கிற அதை அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணுறவர் முதல்ல பிஸ்மி சொல்லி ஆரம்பிக்க வேண்டும் ஷேக் முனசிமன் ரஹமத்துல சொல்லாங்க அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆயிரம் கோழி அந்த பெல்ட் இருக்குது அந்த ஆயிரம் கோழி அவர் பார்க்கணும் இந்த இவை இந்த கோழிகளுக்காக நான் பிஸ்மி சொல்கிறேன் அப்படி இல்லாமல் ஒருவர் என்ன செய்கிறார் கையால் அறுக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு கோழிக்கும் என்ன செய்ய வேண்டும் பிஸ்மில்லா சொல்ல வேண்டும் இது இது மாதிரி பல அறிஞர்கள் இதில் பலவிதமான கருத்துக்களை சொன்னாலும் இந்த கருத்து தான் சரியான கருத்து என்பதை இவர்கள் சொல்லக்கூடிய ஃபத்வா இதை உங்களுக்கு மத்தியில் நான் சொல்கிறேன் ஏன்னா என்று இந்த பிராணிகளை அறுக்கக்கூடிய விஷயத்தில் நாங்களும் தெரிந்து கொள்ள வேணும் நம்ம வீடுகளை நம்ம கோழி அறுக்கிறோம் மற்ற மற்ற பிராணிகளை அறுப்போம் இதில் இந்த சட்ட சட்டத்தை தெரிந்து கொண்டால் இதை ஒரு குறிப்பிட்டவர் தான் அறுக்க வேண்டும் என்றில்லை இல்லை பள்ளியில் உள்ளமோ அதில் தான் அறுக்க வேண்டும் லப்பு தான் அறுக்கணும் இவர் தான் அறுக்க வேணும் அப்போ தான் ஹலால் என்று இல்லை இதை யார் செய்தாலும் சரி உங்களுக்கு அறுக்க முடியுமா இருந்தால் ஆனால் இதை கண்ண கவனத்தில் கொள்ள வேண்டும் சிலர் என்ன செய்றாங்கண்டா சீக்கிரமாக உயிர் போக வேண்டும் என்று கழுத்தை முறித்து விடுவார்கள் கூடாது இது ஹராம் இது ஹராம் ஏன் ஒரு பிராணியை நீங்கள் என்ன வதைக்கிறீர்கள் வேதனைப்படுத்துகின்றீர்கள் ஆகவே இதை இந்த உரிய முறையில் கற்றுத்தான் நீங்கள் அறுக்க வேணும் இல்லாவிட்டால் அறகுறையில் விட்டுவிட்டு அது பல மணி மணி நேரங்கள் சில இடத்துல சில உயிர்களை அறுப்பார்கள் அதை ஒழும்பி ஓட ஆரம்பிச்சு விடும் இது தெரியாதவர்கள் செய்யக்கூடிய வேலை ஆக உரிய முறையில் நன்றாக அந்த சொல்லப்பட்டவைகள் அறுக்கப்பட்டால் வெகு சீக்கிரத்தில் என்ன செய்துவிடும் இரத்தம் வெளியாகி அதனுடைய வேதனை இல்லாமல் குறைவான வேதனையுடன் உயிர் புரிய அது வாய்ப்பளிக்கும் ஆகவே இந்த முறையை நாங்கள் பேணுவோம் அல்லாஹ் சுபன் அவ தாலா இஸ்லாத்திலே கருணை என்ற ஒன்றை கடமையாக்கியிருக்கிறான் இஸ்லாம் கருணையான மார்க்கம் தவிர இது என்ன செய்யக்கூடிய மார்க்கம் அல்ல இது காட்டு முராண்டித்தனமான மார்க்கம்மல் இப்போ சொல்லுவாங்க இஸ்லாத்தில் வந்து கழுத்து வெட்டுறாங்களே கையை வெட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி ஒருவர் சொன்னாராம் அப்படி இஸ்லாத்தில் கழுத்து வெட்ட சொல்லி கை வெட்ட சொல்லிக்கிது ஆ எங்கள் ஊரில் பார்த்தா கிட்டத்தட்ட அப்போ அரைவாசிக்கு மேலே வெட்டணும் அப்படின்னு சொன்னா அப்போ நீயே ஏற்றுக்கிட்டாய் எது நீயே ஏற்றுக்கிட்டாய் அவங்க ஊரில் எல்லோரும் நிறைய அரைவாசி பேர் குற்றவாளி என்று ஒருவண்டை கழுத்தை மட்டும் வெட்டு மற்ற எல்லோரும் தெரிஞ்சிடுவான் ஒருவண்டை கழுத்தை மட்டும் இதையும் ஷேக் அபுதீம் ரஹத்துல சொல்லாங்க அப்போ எங்கள் ஊரில் ஆயிரம் பேர்னா அஞ்சூறு பேர் வெட்டணுமே அப்போ அஞ்சூறு பேர் குற்றவாளி அஞ்சூறு பேர் தப்பு செஞ்சு கட்டிக்கிறான் ஒருவன் காலத்தை வெட்டினா என்ன ஆயிரும் அந்த நானூற்றி தொண்ணூத்தொம்பது பேர் என்ன செஞ்சிருவாங்க திருந்திடுவாங்க இஸ்லாம் இந்த சட்டத்தை கொடுத்து காட்டு பிராண்டித்தனமல்ல அப்பாவிகள் நிரபராதிகள் கொல்லப்படுகிறார்கள் சொத்துகள் சூறையாடப்படுகிறது பலருடைய குடும்பம் என்ன செஞ்சாங்க விதவைகளாக அனாதைகளாக ஆக்கப்படுறாங்க ஒருவனை பிடிச்சி செஞ்சால் சரி அதனால் பிடிச்சி எடுத்துக்கிட்டு போய் அப்பயே விட்டுறல நிருபுணமாக்கப்பட்டதுக்கு பிறகு குற்றவாளியை யார் யாருக்கு தண்டனை கொடுத்தாங்களே இவன் யாரை கொண்டானோ அந்த குடும்பம் என்ன சொல்லுது அவனை கொல்லணும் சொன்னான் ஆனால் இவர் இப்படியான குற்றவாளி அதாவது திடீரென்று செய்யலை திட்டமிட்டு செய்கின்றான் வ வழிப்பறை கொள்ள இவனுடைய வேலை எதாண்டா கவர்மெண்ட் இவனுக்கு தண்டனை கொடுக்கும் வேண்டாம் இவனை விடக்கூடாது இவனை விட்டால் என்னெந்த தப்பு செய்வான் இவரை இவனை போன்றவர்கள் உருவாகுவார்கள் சமூகத்தில் அமைதி இல்லாமல் போய்விடும் பலர் என்ன அனாதைகளாக விதவைகளாக ஆக வேண்டி வரும் என்று இவனுக்கு தண்டனை கொடுக்கும் மற்றவர்களை பாதுகாப்பதற்காக இன்ன பில் ஹயாத் கொலைக்கு கொலை கொடுப்பதிலே மற்றவர்கள் உயிர் வாழ்வதற்கு இது உறுதி கொண்டு வழிவகுக்கின்றது என்று இஸ்லாம் சொல்லுகின்றது ஆகவே இதை வைத்து இஸ்லாம் என்ன கருணை இல்லாத மார்க்கம் என்று சொல்ல வேண்டாம் இஸ்லாத்தில் பயங்கரவாதத்தை தூண்டுவதாக சொல்வார்கள் இஸ்லாம் ஒரு காலம் பயங்கரவாதத்தை தூண்டவே இல்லை பயங்கரவாதத்துக்கு முற்றுப்புள்ளை வைக்கிறது பயங்கரவாதிகளை இப்படிப்பட்ட முறையில் மற்றவர்களுக்கு முன்னால் கொல்லச் சொல்கிறது ஏன் பயங்கரவாதம் இருக்கக்கூடாது என்பதற்காக ஒரு காலம் இஸ்லாத்தில் பயங்கரவாதம் இல்லை அதை அனுமதிக்கவில்லை இஸ்லாம் இஸ்லாம் பயங்கரவாதத்துக்கு எதிரானது பயங்கரவாதத்துக்கு எதிராக போராடச் சொல்கிறது அப்படிப்பட்டவர்களை கண்டுபிடிப்பது பிடிப்பது ஒரு அல்லாஹ் அல்லாஹிடத்தில் எங்களை நெருங்கி வைக்கக்கூடிய ஒரு செயலாக இஸ்லாம் சொல்கிறது ஆகவே இஸ்லாம் உள்ள மார்க்கம் மிருகத்தோடு உட்பட மனிதர்களை சொல்ல வேண்டுமா இஸ்லாம் என்ன சொல்கிறது ஒரு மனிதனை கொல்வது மனித வர்க்கத்தையே கொள்வதற்கு சமம் ஒரு உயிரை பாதுகாப்பது மனிதர்களையே பாதுகாத்ததற்கு சமம் என்று குருவான் சொல்கிறது அந்த குருவான் பயங்கரவாதத்தை அவதைக்கும் இல்லை எந்த அளவுக்கு என்றால் நபி அவர்களுடைய காலத்திலே அவர்கள் இந்த இஸ்லாத்தை மக்களுக்கு சொன்னபோது அவர்களை எதிர்த்தவர்களை கூட அவர்களை எதிர்த்தவர்களை கூட இஸ்லாம் தற்பாதுகாப்பு நடவடிக்கைகளில் கூட இஸ்லாம் என்ன என்றால் யாராவது ஒரு சமூகம் உங்களை வீணாக எதிர்த்து வந்தால் கூட அவர்களோடு மட்டும்தான் உங்களை தற்பாதுகாப்பு யுத்தத்தை நீங்கள் செய்ய வேண்டும் அவர்களுடைய மனைவி அவர்களுடைய பிள்ளைகள் அவங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய மத தலைவர்கள் அவர்களுடைய மத வழிபாட்டு தலங்கள் அவர்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய மரங்கள் மிருகங்கள் இவைகளுக்கு நீங்கள் எதுவும் செய்துவிடக்கூடாது என்று கருணையை இந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறது எதிரிகளின் சமூகத்தில் உள்ள அப்பாவிகளுக்கும் பொதுநலம் காக்கக்கூடிய அந்த மத போதகர்களுக்கும் பொது அவர்களுடைய ஸ்தலங்களுக்கும் யாருக்கும் தேவையான மரங்களுக்கும் மிருகங்களுக்கும் நீங்கள் அநியாயம் செய்யக்கூடாது வேண்டுமென்றால் அவங்களோட எதிர்த்து வருகின்றானே அப்பா அநியாயமாக அவனோடு தற்பாதுகாப்பு யுத்தத்தை செய்யுங்கள் என்று சொன்ன மார்க்கம் இது அந்த காலத்திலேயே செல்லலா அலுசலம் இந்த அறிவுரைகளை சொல்லுவார்கள் ஆகவே இஸ்லாத்தில் என்னல்ல மற்றவர்களை கொல்ல சொல்லவும் இல்லை அநியாயம் செய்யச் இல்லை பயங்கரவாதத்துக்கு எதிரானது இஸ்லாம் என்பதை எந்த இடத்துல பதிவு வைத்துக் கொள்ள விரும்புகின்றேன் அல்லாஹாக்கு சுபார்த்தாலா எனக்கும் உங்களுக்கும் மற்றவர்களோடு கருணையோடு நடக்க சொஃப்ட்டாக நடக்க அல்லா எனக்கும் உங்களுக்கும் தோஃபி செய்வானாக அதே நேரத்தில் எங்களை அடிக்க வாராம் இஸ்லாம் எங்களுக்கு சொஃப்டாக நடக்க சொல்லிருக்குது ஒரு கன்னத்தில் அடைஞ்சால் மற்ற கன்னத்தின் குடுமண்டு குடுமண்டு அப்படி சொல்லலை ஒன்று வந்து என்னது ஏமாளி கோமாளி என்று நினைத்து உன்னுடைய பொருளையோ உன்னுடைய குடும்பத்தையோ உன்னுடைய உயிரையோ தாக்க வந்தா விட்டுடாத அப்பனி நீ எதிர்த்து நெல் அப்ப நீ கொல்லப்பட்டா நீ என்னது ஒரு ஒரு மாவீரன் என்று இஸ்லாம் சொல்கிறது அப்பனி நீ உன்னுடைய உரிமைக்காக போராட வேண்டும் அன்னைக்குதான் சரி அப்படி இல்லாமல் அப்பாவிகளுக்கு எதுவும் செய்யக்கூடாது எல்லாம் ஒரே சட்டம் தான் விஸ்வமில்லா சட்டம் மட்டும்தான் அந்த ஆயிரம் கோழியும் போச்சு வெண்ண கேட்கிறாரு அஹமது சரி பிசுமி இல்லாமல் அறுக்கக்கூடாது இப்போ மிஷினை ஸ்டார்ட் பண்ணிட்டு அதை ஆயிரம் இன்னும் பத்தாயிரம் அறுத்துடும் அவர் பிஸ்மி சொல்ல மறந்துட்டார் பத்தாயிரம் தூக்கி குப்பையில் போட வேண்டியதுதான் அவர் அல்லாடை பொறுப்பிட்டார் நமக்கு தெரியாத நமக்கு தெரியாத நமக்கு தெரியுது இந்த என்றைக்கு அறுக்கப்பட்ட கோழிக்கெல்லாம் பிசுமி சொல்லையே அப்படின்னு சொல்லி அது எப்படி தெரிய வாரது அப்படி தெரிஞ்சா தெரிஞ்சா நம்ம செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாது மொத்தத்தில் பிசுமிஸ் இல்லாமல் அறுக்கப்பட்டதை நாம் சாப்பிடக்கூடாது ஆனால் ஒரு கம்பனில் அறுக்கிறது நமக்கு எப்படி தெரியும் ஒரு பிஸ்னஸ் சொன்னாரா இல்லையான்னு சொல்லி ம் சரி சரி முடிச்சுக்கலாமா மூணாவது படத்துக்கு டைம் இல்லை இப்போயே டைம் போயிக்கலையா சரி சரி துண்டானா பரவாயில்லை அறுத்து அறுக்கும் போது கருத்து கழுத்து துண்டானா அந்த அந்த மாட்டையோ மாட்டையோ கொழி சாப்பிடப்படான்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது சாப்பிடலாம் சரி சரி பெண்களை அறுக்கலாமா